அனைத்து குருமார்களுக்கும் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சிறந்தாழ்த்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் என்னுடைய யங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு பயிற்சி மையம் இருக்குன்னா உடனே போய் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி நிறைய யோகாசனத்திலேருந்து வேறு ஏதாவது சொற்பொழிவுலேருந்து இல்லை சத்சங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போய் கற்றுக்குருவேன். அது மாதிரி வந்து எந்த ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் சரி, சைடில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கற்றுக்கணும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு கிடைச்சாரு. அந்த நண்பர் வந்து நட்பு மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்தும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொண்டு போகிறதுக்கு வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுவார். பாசிட்டிவாக எப்பெல்லாம் வந்து சோகமாக இருக்கேன், எப்பெல்லாம் வந்து ஒரு துயரமாக இருக்கேன்னா கூட, இப்படி பண்ணு, இதுலேருந்து நீ வெளியில் வந்துரு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி இந்த கையை பிடிச்சி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும், நான் இப்போ மும்பையில் இருக்கேன், நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கேன். இப்போ இடையில ஒரு என்ன எதிர்பாராத விதமாக ஒரு சில கடன், அது வந்து அசட்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்டே கேட்கும்போது எனக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவரே சொன்னார், நீ ஏன் ஜாதக கிளாஸ் வா, நீ ஏன் என்கிட்டே கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னாப்புல. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சாந்தகுமார் சார் தான். அதனால் இப்போ நானும் வந்து இந்த ஜாதகத்தை வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் ஜாதகமும் பார்த்துட்ருக்கேன். ஒரு சில நேரத்தில் வந்து இடையில என்னால் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா என்னோடய ஆஃபீஸ் மீட்டிங்ஸு திடீர்னு வெளியில் போகிறதுனால அந்தந்த டயத்தில் வந்து அப்பப்போ மறுபடியும் சாந்தகுமார் சார்ட்டே கேட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளாஸில் காலையில் ஒரு 4 o'clock அலாரம் செட் பண்ணி எழுந்து ஒரு 4:30 ஒரு 6:30 வரைக்கும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸை நம்ம அட்டன் பண்ணுறது வந்து ஒரு டிசிப்ளின், இன்னும் ஒரு நல்ல டிசிப்ளினை வந்து கொண்டு வருது. மற்றபடி மற்றவங்கள்ட்டையும் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளை பொறுத்து எவ்வளோ அன்பாக பேசணும், இல்லை கோபத்தை வந்து எந்த அளவுக்கு காட்டணும், எந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக காட்டணுங்கிறதையும் ஓரளவுக்கு இந்த கிளாஸில் உணர முடியுது. அதோட வேற ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கிளாஸில் கொஞ்சம் கற்றுக்க முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்னென்னா, குழந்தைங்க மனைவி ஸ்தானத்தை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து டைம் கொடுக்கணும். நம்ம கடனில் இருக்கோம், நம்ம மற்ற ஆஃபீஸ் ஒர்க்கு பழுவில் இருக்கோம், அதனால் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே இல்லாமல் இப்போ அவங்களையும் வந்து மதித்து அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரீடம், அவங்ககிட்ட பேசணும், டெய்லி அவங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசணும், 1 மணி நேரம் பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து இந்த இதில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கர்மா கிளாஸை நடத்தும் அது அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எமோஷனல் கனெக்ட் ஆச்சு. அது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் இந்த இதில் வந்து ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. அது நானும் வந்து ரொம்ப ரொம்ப உணர்ந்து இப்போ குலதெய்வ வழிபாடு, அப்பாவை நினச்சி பார்க்கறது, அம்மா எப்போல்லாம் அம்மா மீட் பண்ணுறோமோ அவங்களாம் அப்போ வந்து அவங்ககிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் வாங்கிறது, அந்த மாதிரி ஒரு தேடல் வந்து உண்மையிலேயே வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவுடைமூர்த்தி ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் முதல்ல வந்து ஒரு வாழ்க்கை நெறினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு என்னை அறிமுகப்படுத்தினார். அது ஆர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட அமைப்பாளர் உருவாக்குனவர் வந்து மென்டர், அவர் வந்து ஒரு சின்ன ஒரு மெடிசின் ஒன்று ஒரு பேக்கேஜ் அந்த பேக்கேஜில் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அதோட ஹைலைட்டை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சன கிரியான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும் அந்த பேசிக் லெவல் ஆர்ட் ஆஃப் லிவிங் கிளாஸஸில். அது வரைக்கும் தெரியாது. அந்த சுதர்சன கிரியாவை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று எனக்கு ஒன்று கிடச்சது. ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து அவ்வளோ பெரிய மகான் வந்து
ஒரு 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 சின்ன மெடிசின் அதுக்குள்ளே வச்சிருந்தது மாதிரி. இப்போ நம்ம பொதுவுடைமூர்த்தி சார் வந்து ஏஎல்பிங்கிறத வச்சிருக்கிறாரு, ஆனால் அந்த அக்ஷய லக்ஷண பத்ததிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அட்வான்ஸ் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிறேன் நான். இது வந்து நம்ம ஜோசியம் வந்து நம்ம படித்து நாலு பேர் ஜோசியம் பார்க்கறதுங்கிறத விட நம்ம படித்து நம்மளுடைய நிலையை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கர்மாவோ நம்மளுடைய செயல்களோ வந்து ஒரு நெறி ஒரு நெறி வெளிப்படுத்துறது மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதே நேரத்தில் இப்போ நம்ம குழந்தைங்களோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க இல்லை ஒரு தவறான பாதையில் போகிறாங்கன்னா அது எதனால போகிறாங்கங்கிறத ஒரு சின்ன ஒரு அனலைஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்க முடியுமா, அதுலேருந்து அவங்களை கொஞ்சம் வெளியில் ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதும் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து நம்ம கற்றுக்கிறேன். அதனால வந்து நான் வந்து என்னென்னா இந்த ஏஎல்பிங்கிறத வந்து ஒரு அக்ஷய லக்ன பத்ததியாகவே நினைக்கவே இல்லை. இட் இஸ் அ பியூர் அட்வான்ஸ் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் தான் நினச்சிட்டு இதில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ ரியலி சல்யூட் டு ஆல் தி மென்டர்ஸ், ஆல் தி குருஸ், ஆல் கிரியேட்டர் பொதுவுடைமூர்த்தி சார் ஆல்சோ. இதே நேரத்தில் வந்து இப்போ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஏதாவது இப்போ அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் கோர்ஸில் கூட நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிட்டு இருக்கேன். அது எப்படின்னு சாந்தகுமார் சார் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி எனக்கு கொஞ்சம் வழிகாட்டணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேடம்.